அரசு கட்டணத்தை அமல்படுத்த கோரி போராடும் சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் 48வது நாளாக தொடர்கிறது. தமிழகத்தில் வேல் யாத்திரை வெற்றியடைந்துள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் முருகன் பேச்சு. யாத்திரையை விமர்சித்தவர்களே வேல் தூக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். சேலத்தில் சட்டவிரோதமாக மலைகள் வெடிவைத்து தகர்ப்பு. சுற்றுச்சூழலுக்கு பேராபத்து ஏற்படும் என இயற்கை ஆர்வலர்கள் புகார். முத்தூட் நிறுவனத்தில் 25 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். கொள்ளையர்களை தமிழகம் அழைத்து வர நடவடிக்கை. சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் அரசு கட்டணத்தை அமல்படுத்த கோரும் மாணவர்களின் போராட்டம் 48வது நாளாக தொடர்கிறது. நேற்று நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் மாணவர்கள் இரவு பகலாக போராட்டத்தை தொடர்கின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் அரசு கட்டணத்தை அமல்படுத்த கோரி போராடி வரும் மாணவ மாணவிகளுடன் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன், அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் முருகேசன், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லொமுக் உள்ளிட்டோர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படாததால் போராட்டம் இன்றும் தொடர்கிறது. கடலூர் மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டத்திலும் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு. ஒரே மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டமா இருக்கிறது வந்து கடலூர் மாவட்டம் மட்டும்தான். அரசே வந்து ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியை வந்து அரசு மருத்துவக் கல்லூரியா அறிவிச்ச சூழ்நிலையில இது வந்து அறிவிப்போட இருக்குது. இன்னும் வந்து அது பேப்பர் அளவுக்கு வரல, ஜியோவா வரல, எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஒரு கண் துடிப்பு மாதிரி தான் இருக்குது. 47வது நாட்களாக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் உளப்பூர்வமாக வரவேற்கிறது, பாராட்டுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் துணையாக இருக்கும். கடந்த 21ஆம் தேதி முதல் கல்லூரிக்கு காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். போராட்ட களத்திலேயே முதுநிலை மருத்துவ மாணவர்கள் இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுத்து வருவதுடன் விடுதி உணவகங்கள் செயல்படாத நிலையில் மாணவர்களே உணவுகள் ஏற்பாடு செய்து சாப்பிட்டு வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் வேல் யாத்திரையை யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்களே கையில் வேலை தூக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் கெஜல் நாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகன், தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிப்ரவரி மாதம் பல்வேறு மாநாடுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். இளைஞர் அணி, மகளிர் அணி, ஓபிசி அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகள் சார்பில் மாநாடுகள் நடத்தப்பட்டு மார்ச் மாதம் மாநில மாநாடு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். நல்லாட்சி தமிழகத்திலும் வேண்டும் என்ற நோக்கத்தில் இளைஞர்கள் அதிக அளவில் பிஜேபியில் சேர்ந்து வருவதாக முருகன் கூறினார். பாஜகவின் வேல் யாத்திரை வெற்றியடைந்துள்ளதாகவும் அதனை விமர்சித்தவர்களே கையில் வேலை தூக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் முருகன் குறிப்பிட்டார். எங்களுடைய வெற்றிவேல் யாத்திரைக்கு வெற்றி கிடைத்துள்ளது. யார் யாரெல்லாம் எங்களுடைய வெற்றிவேல் யாத்திரையை, இது வந்து அரசியல் யாத்திரை, முருகன் வந்து அரசியல் பண்ணுறார் அப்படின்னு சொன்னார்களோ, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு வேலை தூக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் இந்து மதத்திற்காக எதிராக சில இடங்களில் பேசுவார். அதே போல் மாற்றி போயிட்டு நாங்கள் தான் இந்து மக்களுக்கு ஆதரவுன்ட்டு பேசுவார். நான் என்ன சொல்கிறேன், ஏன் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க? ஓட்டுக்காக தான் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இந்து மத நம்பிக்கையை தொடர்ந்து அவமதிப்பது ஸ்டாலின் அவர்கள், அதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்பது வேல் யாத்திரையின் முக்கிய கோரிக்கையாக இருந்ததாக கூறிய முருகன், அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். சேலத்தில் சட்டவிரோதமாக ஜல்லிக்காக மலைகளை குடைந்து வெடி வைத்து தகர்த்து வருகின்றனர். இதனால் இயற்கை சீற்றங்களுக்கான அபாயம் ஏற்படும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் சேர்வராயன் மலைத்தொடரால் சூழப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளிலும் சிறு குன்றுகளும் வனங்களும் உள்ளன. இந்த மலையை ஒட்டியுள்ள டேனிஸ்பேட்டை பகுதிகள் சரபங்கா நதி உற்பத்தியாகி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களின் பாசன தேவையை பூர்த்தி செய்கிறது. இங்குள்ள பல்வேறு சிறப்பு பெற்ற மலை சமீப காலமாக அதிக அளவில் சிதைக்கப்பட்டு வருகிறது. இதே நிலை நீடித்தால் இன்னும் ஒரு வருடத்தில் முழுமையாக காணாமல் போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.
இப்படி நாளுக்கு நாள் வளங்கள் சுரண்டப்பட்டு வருவதால் மலையை நம்பி வாழும் மிருகங்கள் பறவைகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாறைக்கு வைக்கும் வெடியால் நிலத்தடி நீர் பாதைகள் மாறிப்போகிறது. இப்படியே இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டால் எதிர்காலத்தில் பெரும் இயற்கை சீற்றங்கள் உள்ளிட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இயற்கை ஆர்வலர்களும் புவியியல் வல்லுநர்களும் எச்சரிக்கின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு இல்லம் வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் பழனிசாமி நினைவு இல்லத்தை திறந்து வைக்கிறார். 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா டிசம்பர் 5ஆம் தேதி காலமானார். அவரது உடல் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்தில் நினைவிடம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அங்கே ஃபீனிக்ஸ் பறவை வடிவமைப்பில் பிரம்மாண்ட நினைவிடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் பழனிசாமி ஆய்வு செய்து அனைத்து பணிகளையும் பார்வையிட்டார். நினைவிடம் வருகின்ற 27ஆம் தேதி திறந்து வைக்கப்படுகிறது. இந்நிலையில் போயஸ் கார்டனில் அமைந்துள்ள வேதா இல்லம் நினைவு ஓசூர் முத்தூட் நிதி நிறுவன கொள்ளை சம்பவத்தில் ஹைதராபாத்தில் பிடிபட்ட கொள்ளையர்கள் இன்று தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 22ஆம் தேதி ஓசூர் பாதலூர் சாலையில் உள்ள முத்தூட் நிதி நிறுவனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி நுழைந்த 6 பேர் அடங்கிய கும்பல் ஒன்று துப்பாக்கி முனையில் காவலரை மிரட்டி சாவியை பெற்றுக்கொண்டு உள்ளே இருந்த 25 கிலோ நகைகளை திருடிச் சென்றனர். இதையடுத்து அவர்களை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இறுதியாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே ஷம்சாபாத் பகுதியில் கண்டெய்னர் லாரியில் நகைகளுடன் கொள்ளையர்கள் சென்று கொண்டிருந்த போது அவர்களை போலீசார் சுற்றி வளைத்து கையும் கள்ளவுமாக பிடித்தனர். முதற்கட்ட விசாரணையில் திருடிய 6 பேரும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இதனால் அவர்களுக்கு வேறு ஏதேனும் கொள்ளையில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை சென்றது. இதையடுத்து கொள்ளையர்களை ஓசூர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்று ஹைதராபாத் போலீசார் கொள்ளையர்களை தமிழக போலீசாரிடம் ஒப்படைப்பார்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி மைய பகுதியில் அமைந்துள்ளது ஆண்டாள் கோவிலுக்கு சொந்தமான திருமுக்குளம். மேற்கு தொடர்ச்சி மலை செண்பகத்தோப்பு பகுதிகளில் பெய்யும் மழைநீர் பல்வேறு ஓடைகள் வழியாக இந்த குளத்தை வந்தடையும். குளம் நகரின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக குளத்திற்கு நீர்வரத்து அதிகரித்து குளத்தின் தெற்கு மற்றும் கிழக்கு படிக்கட்டுகள் சேதமடைந்து சரிவு ஏற்பட்டு காணப்படுகிறது. இதனால் குளத்திற்கு வரும் நீரை தடுத்து கண்மாய் மற்றும் வாறுகால் பகுதிக்கு திருப்பிவிடுகின்றனர். மேலும் குளத்தில் தேங்கியுள்ள நீரில் கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதை சீரமைத்து தர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தும் வரும் நிலையில் பெரும் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னர் மாவட்ட நிர்வாகமோ அல்லது அறநிலையத்துறையோ குளத்தை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல்லில் பெருமளவில் முட்டைகள் தேக்கம் ஏற்பட்டுள்ளதால் அதன் விலை கடுமையாக சரிந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.05 ரூபாய்களில் இருந்து 25 காசுகள் குறைந்து 3.80 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் காரணமாக கேரளாவிற்கு முட்டைகள் அனுப்ப முடியாத சூழல் நிலவுவதால் முட்டை விற்பனையை அதிகரிக்கும் நோக்கத்தில் 3 நாட்களில் 45 காசுகள் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மேலவை உறுப்பினருமான முத்துசாமி திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தினார். செய்தியாளர்களிடம் பேசுகையில் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்றும் திருக்குறளை உதாரணம் காட்டி பல இடங்களில் சிறப்புரையாற்றுகிறார் எனவும் தெரிவித்தார். எனவே திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றித் தருவதாக வாக்குறுதி அளித்ததாகவும் அம்மா ஆட்சியை தருவதாக கூறும் தற்போதைய ஆட்சியாளர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகளை வாபஸ் பெற வேண்டும் என கோரிய அவர் போராட்ட காலத்தில் பிடிக்கப்பட்ட சம்பள தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அரசு நிதியுதவி பெறும் தனியார் பள்ளிகளை அரசு பள்ளிகளாக மாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பொங்கல் அன்று திருவள்ளுவருடைய பிறந்த நாளுக்கு தனி வணக்கம் செய்கிறார். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திருக்குறளை
இந்திய தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி வலியுறுத்தி பாரத பிரதமரை கேட்டுக்கொள்கிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஜவஹித் ஜமாஅத் மற்றும் கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் பள்ளப்பட்டியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஜவஹித் ஜமாஅத் சார்பில் கிட்டத்தட்ட 50-க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். தமிழ்நாடு ஜவஹித் ஜமாஅத் அமைப்பு தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் ரத்தம் தேவைப்படுவோருக்கு தொடர்ந்து இரத்த தானம் செய்து வருவதாகவும் கொரோனா ஊரடங்கு காலத்தில் கூட இந்த பணியை நிறுத்தவில்லை என்றும் மதர்ஷா பாபு தெரிவித்தார். இந்நிகழ்வில் பொதுமக்களும் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். சென்னை அருகே துறைமுக விரிவாக்கத்துக்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. விரிவாக்க பணிகள் நடைபெற்றால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் கடல் நீர் உட்புக வாய்ப்புள்ளதால் சென்னை வெள்ளக்காடாகும் என மீனவர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எச்சரிக்கின்றனர். சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் கடந்த 2011 எல்என்டி துறைமுகம் கட்டப்பட்டது. இதனை 2018 ஜூன் மாதத்தில் 316 ஏக்கர் அதானி துறைமுகம் வாங்கியது. மருந்து பொருட்கள் மற்றும் கார் ஆகியவை இறக்குமதி செய்யவும் உணவு தானியங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்கள் ஏற்றுமதி செய்யவும் இந்த துறைமுகத்தில் 2 இறங்குதளங்கள் உள்ளன. அதானி துறைமுகம் தொழில் விரிவாக்கத்திற்கான கடல் பரப்பில் மேலும் 15 இறங்குதளங்கள் கட்ட முடிவு செய்துள்ளது. கடலின் குறுக்கே 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கும் கடலின் நீளவாக்கில் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் சிமெண்ட் தூண்கள் அமைத்து கடல் அரிப்பு ஏற்படாமல் இருக்க கற்களை நிரப்பி கட்ட உள்ளனர். இதற்கு காட்டுப்பள்ளி, காளாஞ்சி, கருங்காலி, சாட்டாங்குப்பம், லைட் ஹவுஸ், தோணி ரேவு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். துறைமுக விரிவாக்கம் நடைபெற்றால் மீதம் இருக்கின்ற கடற்கரையும் அரிக்கப்பட்டுவிடும் என்றும் கொசஸ்தலையாறு கடலோடு கலந்துவிடும் அபாயம் உள்ளது எனவும் மக்கள் தங்கள் அச்சத்தை தெரிவிக்கின்றனர். காட்டுப்பள்ளி அதானி ஆர்பார் வந்து இந்த கிராமத்தில் கண்டிப்பாக மீனவ கிராமம் கண்டிப்பாக அழியும். காரணம் என்னன்னா 50-க்கும் மேற்பட்ட மீன கிராமம் இருக்குது. கடலை அழித்து மேடாக்கி அது அங்கே வந்து ஆர்பார் வந்தாக்கா எல்லாம் நீர்மட்டம் கடல் நீர்மட்டம் கண்டிப்பாக உயரும். அதனால் வந்து சென்னைக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை தவிர்க்கணும். ஓ, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாங்கிற அரசாக இருக்கணுமா இல்லை மக்கள் அழிக்கிற அரசாக இருக்கணுமான்றதை கண்டிப்பாக மக்கள் உணரணும். இதை உடனே நிறுத்தணும். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் 800 பழவேற்காடு மக்கள் வாழ்வாதாரம் இந்த திட்டத்தால் பெருமளவு பாதிக்கப்படும் எனவும் மீனவ மக்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் ஆபத்தும் உள்ளதாகவும் இதனால் இந்த திட்டம் நிறுத்தப்பட வேண்டும் என்பது மக்களின் வலுவான கோரிக்கையாக உள்ளது. காட்டுப்பள்ளி பகுதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலத்தில் உள்ளதால் அங்கு துறைமுக விரிவாக்கம் நடந்தால் ஒருபுறம் மண் சேர்ப்பும் மறுபுறம் மண் அரிப்பும் அதிகரிக்கும் எனவும் பழவேற்காடு ஏரியையும் கடலையும் சார்ந்திருக்கும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். பழவேற்காடு ஏரி, பக்கிங்காம் கால்வாய், கொசஸ்தலை ஆறு ஆகியவை பாதிக்கப்படும் எனவும் மீனவர்கள் மட்டுமின்றி சுற்றியிருக்கும் விவசாயிகளும் பாதிக்கப்படுவர் எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விரிவாக்க திட்டத்தால் 1500 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் துறைமுக நிர்வாகத்திற்கு பெரும் லாபம் கிடைக்கும் எனவும் துறைமுக விரிவாக்க திட்டம் கைவிடப்பட வேண்டும் எனவும் அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் மீனவ அமைப்புகளும் கோரிக்கை வைத்துள்ளன. ஓமலூர் நகர் மற்றும் வட்டார பகுதிகளில் பல இடங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதால் டாஸ்மாக் பார் விற்பனை சரிவதாக பார் உரிமையாளர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரிலும் நகரை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் 8 டாஸ்மாக் மது கடைகள் உள்ளன. இந்த கடைகளில் தினமும் லட்சக்கணக்கில் மது விற்பனை நடைபெற்று வருகிறது.
இங்குள்ள டாஸ்மாக் பார்களில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல ஓமலூர் நகரில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறு கடைகள் உள்ளன. அதேபோல கிராமப்புற பகுதிகளிலும் அதிக இடங்களில் 24 மணி நேரமும் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக உள்ளூர் போலீசார், மதுவிலக்கு போலீசார், போலீஸ் உயரதிகாரிகள், டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் அனைவருக்கும் தரகர்கள் மூலம் மாதந்தோறும் லஞ்சம் தரப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல ஒவ்வொரு பாருக்கும் 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை தரகர்கள் மூலம் வசூல் செய்யப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. காலையில் டீ கடை திறக்கும் முன்பே பல கடைகளில் பார்கள் திறக்கப்பட்டு விடுவதாகவும் அங்கு கலப்பட மதுபானமும் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் டாஸ்மாக் கடைகளை விட இதுபோன்ற சிறு சிறு கடைகளில் மதுபானம் 2 மடங்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தனியார் பார்களும் 24 மணி நேரமும் செயல்படுவதால் போதை நபர்களின் அட்டகாசத்தால் பெண்கள் சாலையில் நிம்மதியாக நடந்து செல்ல முடியாத நிலை உள்ளது. இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் ஓமலூர் வட்டாரத்தில் அவ்வப்போது கைது கணக்கு காட்டுவதற்காக ஒரு சில சரக்கு பாட்டில்களை பறிமுதல் செய்து பெயரளவுக்கு வழக்கு பதிவு செய்கின்றனர். தற்போது மாவட்டம் முழுவதும் சிறு சிறு கடைகளில்தான் மதுபானங்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதனால் கடைகளை நடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பார் உரிமையாளர்களும் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழமுகும் தமிழ் தாய் வாழ்த்தா. தமிழ் தாய் பாட்டு டெய்லியும் காலேஜில் போடுவாங்க. ஆமாம், நீராற கடலோட பாடல் எழுதுறதா? அது எல்லாமே எழுதுனது யாரும் கேட்குறீங்க? ஒரு வச்சதா அந்த ஞாபகம் அவங்க பேரு சத்தியமா தெரியாது. தமிழ் தாய் வாழ்த்து கொடுங்க. ஜனநாயகம் அறியாது யாருன்னு கேட்டுங்க. இல்லையா நீர் கொடுத்தா இவர் வந்து இவர் கேளுங்க அப்புறம் சொல்லுங்க. என்னப்பா கோர்த்து வருவியா? சரிய பேர் ஞாபகம் வர மாட்டேங்க. நல்லா ஈஸியாக அந்த கத்தி பத்துலேருந்து இல்லை ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் இல்லை அதுதான் ரவீந்திரநாத் தாகூர் தான். டீ எங்கடி இருக்க? காலேஜுக்கு டைம் ஆகுது. எங்கேயும் இப்போ பஸ் வந்துடும். ராமலிங்கரி விநாயகம் தேசிய கவிமணி தேசிய விநாயகம் தேசிய விநாயகம் பிள்ளை விநாயகம் பிள்ளை நினைக்கிறேன். எங்க காலேஜ்ல எங்க மேம் தான். இதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேமரா எடுக்காதீங்க பிளீஸ். எங்க காலேஜ் எங்க மேம் தான். தமிழ் தாய் போதும். சிரிக்குது என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு கேக்குறீங்க? சாரி, எனக்கு இப்போ ரொம்ப பிளாங்கா இருக்கு. பாரதிதாசன். பாரதிதாசன். கவிஞர் வாலி. ஐயோ தெரியாது. கவிஞர் வாலி பாரதியார். பாரதியார். மணிக்கா சார். வாவுசி. உங்க அப்பா தான் கண்டிப்பா. சின்ன குழுவதா?
மனோன்மணியம் மனோர்மணியம் மனோர்மணியம் சுந்தரப்பிள்ளை மனோன்மணி சுந்தரம் பிள்ளை மனமணியம் பே சுந்தரன் நீராரும் கடலில் தான் மனோன்மணியம் பே சுந்தரனார் மாவட்டம் மசினக்குடி பகுதியில் கடந்த 19ஆம் தேதி உயிரிழந்த காட்டு யானைக்கு தீ வைக்கப்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திருப்பூரை சேர்ந்த டிக்டாக் சூர்யா என்பவர் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் மசினக்குடி பகுதி மக்களை கொச்சையாக பேசியதாகவும் அந்த ஊருக்கு போக்குவரத்து பால் குடிநீர் உள்ளிட்டவற்றை தடை செய்ய வேண்டும், அதேபோல அவருடைய பேச்சு மத மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. இந்த வீடியோவை பார்த்த மசனக்குடி பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாவனல்ல பகுதியில் வசித்து வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் செய்த செயலுக்கு ஒட்டுமொத்தமாக மசனக்குடி பகுதி மக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசிய சூர்யாவிற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் ஊர் மக்கள் குறித்து அவதூறு பரப்பிய சூர்யா மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மசனக்குடி காவல் நிலையத்தில் புகார் மனுவும் கொடுக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கும்பக்கரை, செலும்பு, முருகமலை, சோத்துப்பாறை, மஞ்சளாறு, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 20,000 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்கு அல்போன்சா, பங்கனபள்ளி, காலப்பாடி, இமாம் பசந்து, செந்தூரா, கல்லாமணி போன்ற பல்வேறு ரகங்களில் மா விவசாயிகள் விளைவிக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக பருவமழை பெய்வதில் ஏற்பட்ட மாற்றத்தால் மா விவசாயம் பெரும் பாதிப்புக்குள்ளாகியது. வழக்கமாக டிசம்பர் மாதங்களில் ஏற்படும் பனிப்பொழிவால் மாம்பூக்கள் பூக்கும் நிலையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது வரும் 12ஆம் தேதி வரை நீடிக்க உள்ளதால் பெரியகுளம் பகுதியில் பூக்கள் பூப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தற்போது மாம்பூக்கள் பூக்க துவங்கியுள்ள நிலையில் மாம்பூக்களை வெள்ளைப்பூச்சி, தேன், சிலந்தி உள்ளிட்ட பூச்சி தாக்குதலிலிருந்து காப்பாற்ற தற்போது மாமரங்களுக்கு விவசாயிகள் மருந்து தெளிக்கும் பணிகளை துவங்கியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வழியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உற்பத்தியாகி பரங்கிப்பேட்டை வரை பயணிக்கும் மணிமுத்தாறு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், கடலூர் மாவட்டத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு மணிமுத்தாறு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மணிமுத்தாறில் தண்ணீர் நிரம்பி வருகிறது. இந்த நிலையில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை ஆற்றில் கொட்டுவதாலும் பல ஊர்களிலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகள் அடித்து வரப்பட்டதாலும் நீர்நிலைகள் முற்றிலும் பாதிப்படைந்து காணப்படுகிறது. மேலும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் சற்று உயர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் ஆற்றின் அழிவை ஏற்படுத்தும் சுவடாக பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் வருங்காலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் செறிவு குறையும். ஆற்றில் பயணிக்கும் மழைநீர் பூமிக்குள் செல்லாமல் கடலில் வீணாக கலக்கும் என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேட்டூரில் மஞ்சள் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சம்பா மஞ்சள் சாகுபடியில் அப்பகுதி விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு தமிழகத்தில் நல்ல மழை பொழிவு இருந்ததால் நிலத்தடி நீர் மேம்பட்டதோடு விவசாய பயிர்கள் நல்ல மகசூல் வழங்கும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் மஞ்சள் செடியில் சருகுநோய் தாக்குதல் காரணமாக விளைச்சல் கடுமையாக பாதித்துள்ளதால் மகசூல் கடுமையாக குறைந்துள்ளது. இதனால் செலவு செய்த பணத்தை கூட எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திருத்துறைப்பூண்டியில் கடல் மார்க்கமாக கடத்தப்பட்ட 360 கிலோ விராலி மஞ்சள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை லகூன் கடல் முகத்வாரம் பகுதியில் நேற்றிரவு கியூ பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு 6 மூட்டைகளில் விராலி மஞ்சள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது.
சுமார் 360 கிலோ விராலி மஞ்சள் இருந்தது. அவற்றை பறிமுதல் செய்த கியூ பிரிவு பிரான்ச் டிஎஸ்பி அருண் பிரசாத்திடம் ஒப்படைத்தனர். விராலி மஞ்சள் முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்பகுதியில் தொடர்ந்து கஞ்சா மற்றும் கடத்தல் பொருட்களை தொடர்ந்து போலீசார் பறிமுதல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினர் சோதனையில் வெளிமாநில மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை மதுவிலக்கு புலனாய்வுத்துறை ஆய்வாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற சோதனையில் பாண்டிச்சேரியிலிருந்து செங்கல்பட்டுக்கு கடத்தி வரப்பட்ட பதிவு எண் இல்லாத கார் ஒன்று பிடிபட்டது. அதில் 960 போலி மது பாட்டில்கள் கொண்டு வந்த ஜெயந்தி என்ற பெண் கைது செய்யப்பட்டார். காரை ஓட்டி வந்த தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் பாலகுமார் என்பவரும் கைது செய்யப்பட்டார். மதுராந்தகம் மதுவிலக்கு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த ஆழ்கடல் ஸ்கூபா டைவர் அரவிந்த் குழுவினர் வங்கக்கடலில் அவ்வப்போது ஆழ்கடலில் சென்று நீந்தி வருவார்கள். அதுபோல தற்போது புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்கூபா டைவர் அரவிந்த் குழுவினர் சென்றபோது ஆழ்கடலில் அதிகளவு பயன்படுத்தப்பட்ட முகக்கவசங்கள் மீன்களுக்கு மத்தியில் மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். இவர்கள் அவ்வப்போது கடலுக்கடியில் சென்று அங்கிருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள், அருந்து கிடக்கும் வலைகள் ஆகியவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடுவார்கள். அதுபோல தற்போது சென்றபோது பிளாஸ்டிக்கு இணையாக பயன்படுத்தப்பட்ட முகக்கவசங்களும் அதிகம் இருந்தது அவர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மருத்துவ கழிவுகள் முறையாக அப்புறப்படுத்த வேண்டும். ஆனால் ஆற்றில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் மழை சமயத்தில் அப்படியே அடித்துச் சென்று கடலில் சேர்ந்துள்ளன. இது தற்போது கடலுக்கடியில் காட்சிப்படுத்தப்பட்டது. அதனால் கடலில் குவிந்துள்ள முகக்கவசங்களை சேகரிக்கும் பணியில் இக்குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் சாலையோரங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து அவைகளின் வாய், கால் உள்ளிட்டவைகளை கட்டி டெம்போ வாகனத்தில் ஏற்றுகின்றனர். ஒரு நாய் பிடிப்பதற்கு 300 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சமீப காலமாக தெருக்களில் அதிகமான நாய்கள் தெரிவதும் அவ்வப்போது சிலரை நாய்கள் கடிப்பதும் பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறாக இருந்து வந்த நிலையில் இதுபோன்ற நாய்களை அப்புறப்படுத்தும் சம்பவம் நடைபெற்று வருகிறது. நாய்களை பிடிப்பதற்கு வலியுறுத்தியது யார் என்பது குறித்த தகவல்களை நாய் பிடிக்கும் நபர்கள் தெரிவிக்க மறுக்கின்றனர். இது தொடர்பாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களிடம் விசாரித்த போது பிடிக்கப்படும் நாய்களை சிலர் கொன்றுவிடுவதாகவும் சிலர் 50 முதல் 100 கிலோமீட்டர் தொலைவு வரை கொண்டு சென்று அங்குள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் விட்டுவிடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நாய்களை பிடித்து வாய் மற்றும் கால்களை கம்பிகளை கொண்டு கட்டும் பொழுது நாய்களின் உடல்களிலிருந்து இரத்தம் வழிந்து ஓடுவதை பார்க்க முடிகிறது. மிருகவதை சட்டத்தின்படி இது குற்றமான செயலாக இருந்தபோதும் வெளிப்படைத்தன்மையாக இதனை செய்வது பார்ப்பதற்கு வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் லட்சக்கணக்கான வாகனங்கள் பெங்களூரிலிருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து பெங்களூருக்கும் கடந்து செல்வது வழக்கம். 4 வழி சாலையாக உள்ள இச்சாலையின் முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ளதால் அதை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த சின்ன கோமேஸ்வரம் பகுதியில் சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற கார் ஒன்று திடீரென்று நின்றதால் பின்னால் வந்த மற்ற 3 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்தில் சிக்கின.
இதில் 4 கார்கள் முற்றிலும் சேதமாகின. இதுகுறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறை நாட்களில் அதிக வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் இந்த சாலையை சீரமைத்து வாகன விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வன விலங்குகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக கோத்தகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து தாசில்தார் அலுவலகம் செல்லும் சாலை வழியாகவும் அலுவலக வளாகங்களிலும் மிகப்பெரிய அளவிலான காட்டெருமை ஒன்று தொடர்ந்து உலா வந்த வண்ணம் உள்ளது. இது நடைபாதையில் விற்பனைக்காக வைத்திருந்த காய்கறி பழங்களை தின்று பழக்கப்பட்டு விட்டதால் தொடர்ந்து இப்பகுதிக்கு வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளது. அங்குள்ள பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் காட்டெருமையை விரட்ட பல்வேறு முயற்சிகள் செய்தும் மீண்டும் மீண்டும் இப்பகுதிக்கு அந்த காட்டெருமை வந்து செல்வதால் வனத்துறையினர் இதை பிடித்து அடர்ந்த காட்டுக்குள் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகள் தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் வரும் 29 தேதி ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த ஆலோசனையின் போது தமிழகத்தில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு பிப்ரவரி மாத கட்டுப்பாடுகள் தளர்வுகள் குறித்து முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. தற்போது தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு ஜனவரி 31 தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதால் மேலும் தளர்வுகள் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கிருஷ்ணாபுரத்தில் சிவந்தி ஆதித்தனாரின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு தென்மண்டல அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. போட்டியில் நெல்லை, தென்காசி, குமரி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து 44 அணிகள் பங்கேற்றன. இந்த போட்டியை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். போட்டியில் ஒவ்வொரு அணி வீரர்களும் தங்களது முழு திறனை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை கவர்ந்தனர். பின்னர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற கிருஷ்ணாபுரம் அணிக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். மேலும் போட்டியின் போது காயமடைந்த மாணவரின் சிகிச்சைக்காக அவரது தந்தை சமுத்திரம் என்பவரிடம் 50,000 ரூபாயை வழங்கினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கொசு உப்பிலியப்பட்டியில் மாநில அளவிலான கபடி போட்டி தொடங்கியது. இதனை போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகளும் தமிழ்நாடு போலீசார் அணி உள்ளிட்ட மாநில அளவிலான அணிகளும் கலந்து கொண்டுள்ளன. போட்டியில் முதல் பரிசு பெறும் அணிக்கு 50,000 ரூபாய் 6 அடி உயர கோப்பையும் வழங்கப்படும். வீரர்கள் உற்சாகமாக கலந்து கொண்ட இப்போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிகள் சில வாரங்களுக்கு முன்பு கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு தளர்வளித்து சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நாளான நேற்று திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிகள் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோன்று தருமபுரி மாவட்டத்தில் வெறிச்சோடி கிடந்த ஒகேனக்கல் அருவிகள் சுற்றுலாப் பயணிகளால் களை கட்டியது. இதனால் மெயின் அருவி, சினி அருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலாப் பயணிகள் அதிகரித்ததால் மசாஜ் தொழிலாளர்கள், பரிசல் ஓட்டிகள், சமையல் தொழிலாளர்கள் உள்ளிட்ட தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஜவுளி வர்த்தகர்கள் அறக்கட்டளையின் 30வது ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜவுளி கடை உரிமையாளர்கள் 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இவ்விழாவில் அரசு பள்ளியில் பயின்று மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்ற மாணவி திவ்யலட்சுமிக்கு 56,000 ரூபாய் நிதி உதவியும் சமூக சேவையில் ஈடுபடும் 10 தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் வருகிற 27 தேதி விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசியல் கட்சியினரும் விவசாயிகளும் டிராக்டர் பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருகின்ற 26 தேதி அனுமதியின்றி டிராக்டர் பேரணி நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தடையை மீறி பேரணியில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுக்கோட்டை எஸ்பி பாலாஜி சரவணன் அறிவித்துள்ளார். தேனியில் ஓய்வு பெற்ற போக்குவரத்துத்துறை பணியாளர்களுக்கு சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான ஓய்வூதிய பலன்களை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழங்கினார். ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்களுக்கு ஓய்வு கால பயன்கள் மற்றும் வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை நிதி மற்றும் ஈட்டிய விடுப்புத் தொகை வழங்கும் நிகழ்வு தேனியில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். அப்போது திண்டுக்கல் மண்டலத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற 80 பணியாளர்களுக்கு சுமார் 21,44,00,000 ரூபாய் ஓய்வு கால பலன்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டத்தில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியை அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, சரோஜா, கே சி கருப்பண்ணன், ராதாகிருஷ்ணன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். போட்டியில் 590 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு விதவிதமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன.
குடியரசு தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் 72வது குடியரசு தின விழாவை சீர்குலைக்கும் வகையில் தமிழகத்திற்குள் தீவிரவாதிகள் ஊடுருவ வாய்ப்புள்ளதாக வெளியான தகவலை அடுத்து தலைநகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடம் என்பதால் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனிடையே கமாண்டோ படையினர் மற்றும் பட்டாலியன் படை போலீசார் பாம்பன் ரயில் பாலத்தில் ஆயுதம் ஏந்தி ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முன்னா குமார் என்பவர் கோவை அன்னூர் பகுதியில் தங்கியிருந்து கூலி வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று காலை அன்னூர் பேருந்து நிலையத்திலிருந்து அவிநாசி செல்வதற்காக அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது அவருடைய செல்போன் திடீரென காணாமல் போயுள்ளது. இதுகுறித்து அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காவல்துறை அதிகாரிகள் இரவு பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த இரண்டு பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது திடீரென அங்கிருந்து இருவரும் தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து காவலர்கள் தப்பி ஓடியவர்களை துரத்திச் சென்று கையும் களவுமாக பிடித்தனர். திருடர்கள் தப்பி ஓடுவதும் அவர்களை காவலர்கள் விரட்டிச் செல்லும் காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இலங்கை கடற்படையால் படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறுவதற்காக மதிமுக கட்சி பரப்புரையாளர் துரை வையாபுரி ராமநாதபுரம் வந்தார். இதையடுத்து தேத்தனைந்தல், வட்டான் வலசை, மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்திய இலங்கை மீன்பிடி தொழில் கூட்டு ஒப்பந்தம்னு ஒன்று கொண்டு வரணும். அந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா, அதாவது தமிழக மீனவர்கள் பாரம்பரியமா மீன் பிடிக்கிற அந்த இடங்களில் வந்து நம்ம மீனவர்கள் வந்து சுதந்திரமாக எந்த ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் அவங்க மீன் பிடிக்கிற அந்த உத்தரவாதம் வந்து அரசு மத்திய அரசு கொடுக்கணும். அதுக்கு அந்த இலங்கை அரசு அவங்க கையெழுத்து போடணும், அது ஒத்துக்கணும். அந்தது 2011 நடந்த சம்பவம் மறுபடியும் இது தொடரதான் போகுது. இப்போ இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம்பளை பசங்க, ஒருத்தர் இறந்துட்டார், இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இதே மீன்பிடி தொழில் தான். ஒவ்வொரு தடவும் போகும்போதும் திரும்பி வந்து இரவு வந்து இல்லை அடுத்த நாள் வந்தாதான் அவர் வந்துட்டார் நிச்சயம். பொதுவாகவே இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும், ராமநாதபுரம் இந்த ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மீன்பிடி தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கஷ்டப்படுறாங்க. கடுமையான ஒரு வறுமை, வேற தொழிற்சாலைக்கு கிடையாது, மீன்பிடி தொழில் ஒன்று தான். இந்த இது மாத்திரம் நம்பிதான் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்காங்க. அதுக்கு வந்து மத்திய அரசு இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பாலூர் அரசு மதுபான கடை மேற்பார்வையாளர் சுரேஷ்குமார், இவர் கடந்த 18ஆம் தேதி இரவு நண்பர் சங்கருடன் மதுக்கடையை மூடிவிட்டு ₹7,80,000 பணத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த நபர்கள் கத்தியால் அவர்களை தாக்கிவிட்டு அவர்களிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து செய்யூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் 6 பேரை கைது செய்து ₹6,00,000 பறிமுதல் செய்து அனைவரையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இளம் வாக்காளர்களின் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை செய்யாறு கோட்டாட்சியர் விமலா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டியில் கலந்து கொண்டவர்கள் ஜாதி மத இன பாகுபாடின்றி அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழிகளை ஏற்றனர். திருப்போரூரிலிருந்து கோயம்பேடு நோக்கிச் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் சென்னை தாம்பரத்தை அடுத்த மதுரவாயில் புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மிகவும் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின.